ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வோர்செஸ்டர்ஷையாருக்கும் யோர்க்ஷையாருக்கும் இடையே நடக்க போகிற T20 பிளாஸ்டோட 8th மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் மேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதே டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் டெர்பர்ஷையாருக்கும் இடையே நடந்த மேட்சில் தான் நம்ம யூசர் பார்த்தீங்கன்னா ஜியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருந்தார். ஸோ டீம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்மள்கிட்ட ஹெட் ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸும் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி இந்த டீம் ரெண்டு டீமுமே ஒரு ஒரு மேட்சஸ் ஆடிட்டாங்க. ஸோ எந்தெந்த போலர்ஸ் எந்தெந்த டைமில் ஓஸ் போல் பண்ணாங்க, எந்த பேட்ஸ்மேன் எந்த டைமில் இறங்கினாங்க, எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஐபிஎல் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. T20 பிளாஸ்டர் ரெகுலராக இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம சேனலையும் வீடியோ வந்து இருக்குது. இப்போ இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26th மே, இதே டேட்டில் கிட்டத்தட்ட 8 T20 பிளாஸ் மேட்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:00 ஒரு மேட்சும், 11:00 5 மேட்சும், 11:30 3 மேட்சும் சொல்லி இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதில் நம்ம செலக்டட் மேட்சஸாக வந்து 3 மேட்சஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லா மேட்சஸும் யாராலையும் கவர் பண்ண முடியாது. ஸோ 8 மேட்சஸ் கவர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். 10:00 நடக்க போகிற இந்த மேட்சை நம்ம கவர் பண்ண போகிறோம், ஜிஎல் பேஸ் டீம் உண்டு. நெக்ஸ்ட் 11:00 இருக்கிற மேட்சுக்கு பேஸ் டீம் மட்டும் உண்டு, வீடியோ கிடையாது. 11:30 இருக்கிற ஒரு மேட்ச், அதாவது செலக்டட் ஒரு மேட்சுக்கு பேஸ் டீம் மட்டும் உண்டு, வீடியோ வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 26th மே நைட்டு 10:00 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ ரோடு வோர்செஸ்டரில் உள்ள கிரௌண்டில் வச்சு நடக்குது. வோர்செஸ்டர்ஷாரோட ஒரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக 14 முறை இந்த ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. 5 முறை வோர்செஸ்டர்ஷார் வின் பண்ணியிருக்காங்க. யோக் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னிங் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்தாலும் லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்ச் இந்த கிரவுண்டில் 123 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீமு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட் முடிஞ்சளவுக்கு நான் தெரிவிக்க பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஒரு பெரிய பிச் ரிப்போர்ட் வந்து இந்த மேட்ச்சுக்கு, அதாவது T20 பிளாஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தாது. ஸோ பிச்சை வச்சு மேட்சஸ் மூவ் ஆகுது. ஆல்ரெடி உள்ள, அதாவது அந்த பிச்சில் நடந்த ரெக்கார்ட்ஸு பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸை வச்சு மட்டும்தான் அந்த மேட்ச் வந்து மூவ் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52 மேட்சஸ் வந்து இல்லை நடத்தியிருக்காங்க. 21 பேட் ஃபஸ்ட்டு 30 பேட் செகண்ட். ஸோ பேட்டிங் செகண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. 170 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர். ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்ச் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் லங்கா ஷேர் 229 லோவர் ஸ்கோர் டர்ஹம் பார்த்தீங்கன்னா 105-3 சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் 180 கீழே 13 தடையும், 180 169 முறையும், 170 189 90 மேலேயே 16 முறை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் பேட் ஃபஸ்ட் பண்ணாலும் அந்த டீம்லேருந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பேட்டர்ஸ் கொஞ்சம் யோசித்து பிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 3 T20 மேட்சஸில் இந்த கிரவுண்டில் நடந்த விக்கெட்ஸ் மொத்தம் 39 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. அதில் 25 விக்கெட் பார்த்தீங்கன்னா மீடியம் பேசஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட். ஆனால் இந்த மேட்சில் கிட்டத்தட்ட 6 ஸ்பின்னர்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஆல்ரவுண்டராகவும் ஆடுறாங்க ஸ்பின்னர்ஸு. ஸோ ஸ்பின்னர்ஸோட ரோல் இந்த மேட்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ப்ராபபிள் 11. யோக்ஷரை பொறுத்த வரைக்கும் மேடல் நித்து, டேவிட் மலானு, பேஸ்ட்ரோ, ஷான் மசூதி, சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இது வந்து வில் ஃப்ரைனு, அடுத்து மேட் ரவிஸு, பென் மைக்கு, அடுத்து ஜோர்டன் தாம்சன், டீப் பெஸ்ஸு, சோஹன், லீச் அப்படின்னு சொல்லி இவங்களோட ப்ராபபிள் 11 வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் போலர் சைடு பார்த்தீங்கன்னா சோஹனுக்கு அந்தளவுக்கு ஒரு கொடுக்க மாட்டேங்காங்க. டாமினிக் பெஸ்ஸு போன மேட்ச் ஒரு 42+1 விக்கெட்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தார். அடுத்து ஜோர்டன் தாம்சன் 4 ஓவர்ஸ் போடுறாரு, ரெவிஸ் கூட 4 ஓவர் போடுறாரு, மைக் 4 ஓவர் போடுறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் லீச்சும் 4 ஓவர் போட்டார், பெஸ்ஸுக்கும் சோஹனுக்கும் 2 ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு. ஆனால் அந்த மேட்ச் பெஸ் நிறைய ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சோஹன் கூட கம்பேர் பண்ணல. இதில் பேட்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 கிட்டத்தட்ட 4 பிளேஸ் இருக்காங்க. இந்த 4 பிளேஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கு ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வெனியூ ரெக்கார்டை வச்சு ரொட்டேட் பண்ணி பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் செலக்டட் பிளேயர்ஸாக ஒரு 4-7 பிளேயர்ஸ் கிட்டே சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் லீச்சிட்ட கூட போய்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி போகிறேன். ஸோ இந்த 7 பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி ஜிஎலில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்செஸ்டர்ஷையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடி ஒலிவேரா, பிரேஸ்வெலி, ஹைன்ஸு, ஹோஸு, கே அலி, பென்காக்ஸு, இடி பொலா, குசாமா மிர், ஏ ஃபின்ச்சு, ஸ்டான்லி ப்ரௌனுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தான் தெரிகிறாங்க. ஸோ இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பிடி ஒலிவேரா ஓப்பன் ப்ளஸ் 4 ஓவர்ஸ் போலிங்கு, லெக் ஸ்பின்னர், போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தார். உசாமா மிர்ரும் ஒரு லெக் ஸ்பின்னர், மொதல் மேட்ச்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். நம்ம கூட சொல்லியிருந்தோம் ரிஸ்கி கேப்டன் கேப்டனில். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருந்துச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா பிரேஸ் விலை என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர், ஒரு டூ டவுன் அந்த மாதிரி இறக்கிட்டு ஈடி போலாக்க மேலே இறக்க வைக்கலாம். ஸோ ஓப்பனிங்கில் ஈடி போலாக்கோட ரெக்கார்டு ப்ளஸ் கெட்டுகஸ் வெனியூவில் நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த இதை வந்து இந்த இடத்துல யோசிப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டாலுமே பிரேஸ் விலுக்கு மூணு ஓவர் கொடுக்காங்க, பேட்டிங்கும் ஓப்பனிங் வராரு. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கில் தான் அந்த மேட்சும் இருக்கார். ஸோ இதில் ஒரு ஏழு பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1, 2, 3, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உசாம் அம்பர் 4, ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைன்ஸு பிக் பண்ணிக்கலாம், பென்காக்ஸுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிளேஸ் இருக்காங்க. இந்த ஏழு பிளேஸும் நீங்கள் ஜியிலுக்கு ரொட்டேட் பண்ணலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பற்றி தெளிவாக கீழே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸில் வார்செஸ்டர்ஷியரை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஹவுஸ் பேட்டிங்கில் ஒரு 61, ஹைன்ஸ் 27, இடி போலாக் 23 கிட்ட அடிச்சிருக்காரு. உசாம் அமீர் 3 விக்கெட்டு, ஒலிவேரா 3 விக்கெட்டு, ஸ்டான்லி 1 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காங்க. எக்கனாமி பார்த்தீங்கன்னா உசாம் அமீருக்கு செமையாக இருந்திருக்கு, நம்மளும் அவரை பற்றி தெளிவாக பேசியிருந்தோம். நெக்ஸ்ட் யோக்ஷரை பொறுத்த வரைக்கும் டேவிட் மலான் 43, டாமினிக் பெஸ் 42, சோஹன் 37 கிட்ட பேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரவிஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்டு, லீச் 1, மைக் 1 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இதில் ரவிஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் போல் பண்ணியிருந்தார், ரெக்கார்ட் வைஸாக அவருக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்தாலும் போன மேட்சில் நல்லா கிளிக்காக இருந்தார். இப்போ யோக்ஷரை பொறுத்த வரைக்கும் ஆடம் லித்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, இவரை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் ஃபார்ம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. ஹெட்டு கட்டில் 27 ரன் ஆவரேஜ் இருந்தாலும் வெனியூவில் 5 இன்னிங்ஸில் 5 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, 15 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சம் டீம்ஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஸ்கிப் பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மலானை போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணிக்கலாம், ஒரு டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன் பிக்கில் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து மலான் வந்து இருக்கிறாரு. ஸோ யோசித்து பிக் பண்ணுங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கட்டில் கிட்டத்தட்ட 35 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 ரன் தான் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் ஆடிருக்காரு. மலானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப தெளிவாக பேச வேண்டாம். ஸோ மலானை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன லீக்லலாம் மலான் நல்லா ஆடுவார். பேஸ்டோவை பற்றி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி, சின்ன இன்ஜுரி இல்லை பெரிய இன்ஜுரி, கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு லெக்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிட்டு, ஸோ ரெக்கவர் ஆகிட்டு இப்போ வாராரு. ஸ்ட்ரெயிட்டவே T20 பிளாஸ்ட் வந்து ஆடுறாரு. ஸோ பழைய ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி அடித்த ரன்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சே 7 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் இல்லை அவர்கிட்ட. ஹெட்டுகட்டில் 32, வெனியில் 38ங்கிற மாதிரி ஆவரேஜ் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஒரு விசிஆர் கேப்டனுக்கு ஜானி பேஸ்டோவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஷான் மசூதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த டீமோட கேப்டன், ஹெட்டுகட்டில் அந்தளவுக்கு ஆடிருக்காரு, 65 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, வெனியிலும் 65 அடிச்சிருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஷான் மசூது ரீசெண்ட் டேஸில் பாகிஸ்தான் காண்டி ஒரு சூப்பரான பிளேயராக வளம் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஷான் மசூத் ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் பிக்கில் ஃபஸ்ட் பேட் பண்ணியில் இருக்கார். வில் ஃப்ரேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட மொத்தமே பார்த்தீங்கன்னா ஹெட்டு வெனியில் ஒரு இன்னிங்ஸ் ஆறு ஆறு தான் அடிச்சிருக்காரு, ஓவரால் ரெக்கார்டும் 18 தான் ஆவரேஜ் இருக்குது. ஸோ சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், லோ பர்சன்டேஜ் தான் இருக்கார். நெக்ஸ்ட் மேட் ரெவிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் போலர், ரீசென்ட் டேஸில் விக்கெட்ஸ் எல்லா மேட்சஸும் எடுத்திருக்காரு. ஹெட்டுகிட்டில் 2 மேட்ச்க்கு ஒரு விக்கெட், வெனியில் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட்னு சொல்லி பவுலிங் தரப்பில் நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான பிளேயர் இருப்பார், பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் ஒரு வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் மைக்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் போலர், ரீசென்ட் டேஸில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. ஹெட்டுகட்டில் 23 ரன் அடிச்சிருக்காரு 3 விக்கெட்டு 4 இன்னிங்ஸில், வெனியூவில் 23 ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது, 2 இன்னிங்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுத்தது கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜோர்டன் தாம்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் விக்கெட்ஸ் 1 விக்கெட் 2 விக்கெட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு, ஆனால் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லாவே இருந்திருக்கும். ஸோ டெத் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால ஜோர்டன் தாம்சன் இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க யோக்ஷர் அப்படின்னா ஒரு விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டொமினிக் பெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் ரீசென்ட் டேஸில் இங்கிலாந்துக்காண்டி டெஸ்ட் டீமில் ஆடின ஒரு பிளேயர், ஆஃப் பிரேக் போடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு, எல்லா மேட்சஸும் விக்கெட்ஸ் இருக்குது, ஹெட்டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டு, வெளியில் 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கும் டாமினிக் பெஸ் ஒரு கேப்டன் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒருத்தான பிளேயராக இருக்கார். ஜெஃபர் சோஹனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்கல, பேட்டிங்கில் ஒரு 27 கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தார், ஹெட்ஹெட் வெனியில் ஆடினது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணையில் சம் டீம்ஸில் பிக் பண்ணிக்கலாம், ரைட்டாக ஆஃப் பிரேக் தான் போகிறாரு, யோசிச்சு பிக் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் லித்து ப்ளஸ் மலான் இந்த டீம் தான், ஆப்போசிட்டில் அதிக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, பிரேஸ் வெல் தான் ஆட போகிறாரு, மித்த எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கலாம். டாமினிக் லீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெக் பிரேக் போலர், ரீசென்ட் டேஸ் எல்லா மேட்சஸும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஹெட்டுகெட் வெனியூவில் ஆடினது கிடையாது. ஸோ யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. வார்செஸ்டர்ஷியரை பொறுத்த வரைக்கும் பிடி ஒலிவேரா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு வேறு லெவல் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஹெட்டுகட்டில் 19 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டு, வெனியூவில் 28 ரன் ஆவரேஜ், கிட்டத்தட்ட 31 விக்கெட்டுன்னு சொல்லி இந்த வெனியூ ரெக்கார்டு சூப்பராக இருந்திருக்கு. ஒலிவேரா கம்பேர் பண்ணியில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் ஓரளவு டீசெண்டான ஆப்ஷன் இருப்பார், இருந்தாலும் ஒலிவேரா இந்த மேட்சுக்கும் ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டனுக்கு ஒருத்தான பிளேயராக இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணல. பிரேஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் கேப்டனார் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். ரீசன் ஃபார்ம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, வாய்ப்புகள் கிடைக்கல ஆர்சிபியில் ஆடையில், அதான் உண்மையான விஷயம்.
ஹெட்வெட் வெனிலும் ஆனது கிடையாது. ஓவரால் ரெக்கார்டு 32 ஆவரேஜ் 22 விக்கெட் இருக்கிறதுனால. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பால் பண்ணுறாங்க, செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பரான பிக்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் பிரேஸ் வந்து இருப்பார். ஜாக் ஹென்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் 27, இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வச்சு தான் நான் வந்து போன மேட்ச் இவரை பிக் பண்ணியிருந்தேன். ஹெட்வெட்லையும் ஒரு மேட்ச் ஆடி 61, வெனிலும் 34 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஜாக் ஹென்ஸும் இந்த மேட்ச்சுக்கு ஒருத்தான பிளேயராக இருப்பார். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணியில் ஒருத்தான ஆப்ஷனாக இருப்பார். ஆடம் ஹோஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் எப்போவுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஹெட்டுகெட்லேயும் 43, வெனியில் 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராகவே இருந்திருக்கு. பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியாட்டாலும் ஒரு 60-50 அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஓவரால் ரெக்கார்டு 30 ஆவரேஜ் இருந்தாலும் இந்த மேட்சுக்கும் அஸ்ட பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒருத்தான பிளேயராக இருக்கார். காஷிப் அலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெயின்ஸை ஸ்கிப் பண்ணுற இடத்துல காஷிப் அலியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். போன மேட்ச் ஒரு 17 ரன் கிட்ட அடிச்சிருந்தார். ஹெட்டுகெட்டில் 46 ரன் ஆவரேஜ், வெனியில் 33, 5 மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு. ஸோ காஷிப் அலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெயின்ஸை ஸ்கிப் பண்ணுற இடத்துல காஷிப் அலியை நீங்கள் அஸ்ட பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். பென் காக்ஸை இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் சிவிசி ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை டாப் ஆர்டரில் வந்தார் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டுகெட்டில் 22, வெனியில் 29 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட வெனியில் 59 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சே தெரிய வருது. ஓவராலாக பார்த்தனாலுமே 26 ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வேறு கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால. ஸோ இந்த டீம் தான், அதாவது ஓர்செஸ்டர்ஸ் தான் வின் பண்ணதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த விக்கெட் கீப்பரை பிக் பண்ணிட்டு போகுது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இடி போலாக் போன மேட்ச் ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு, நல்லாவும் பேட் பண்ணியிருந்தாரு. எடுத்து 21, வெனியூலில் 27, நல்ல இன்னிங்ஸ் தான். ஆனால் டாப் ஆர்டரில் வந்தால் தான் இவரால் ட்ரீம் டீமில் வர்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஒரு வேளை லைனை பாருங்கள் நம்ம ஆப்பில் பார்த்துட்டு, ஒரு வேளை லைனப்பில் இவர் டாப்பில் வந்தார் பேட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணி ஒரு வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ உசாமா மிர்ரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் லெக் பிரேக் போலர், ரீசன்ட் ஃபார்ம் விக்கெட்ஸ் எல்லா மேட்சஸும் எடுத்திருக்காரு. ஹெட்வெட் பண்ணியில் ஆனது கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் தான் பிளாஸ்ட்டில் ஆடிருக்காரு, அதுவும் 3 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்சும் இவர்கிட்ட இருந்துட்டு ஒரு கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இவரோட ஆக்ஷன் அப்படி, இவரோட பவுலிங் லென்த்து, இவர் அடிக்கிற ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பால் வந்து கூகுளி லெக் ஸ்பின் ரெண்டு ஒரே மாதிரி போடுவார். அவரோட பால் டேன் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ விக்கெட்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து நான் அந்த மேட்சும் எதிர்பார்க்குறேன். ஆடம் ஃபின்ச்சு இவரை பொறுத்த வரைக்கும் 4 கொடுக்காங்க. ஃபஸ்ட் போலிங்னா ட்ரை பண்ணுங்கள், சம் டீம்ஸில் செகண்ட் போலிங்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து மிச்சல் ஸ்டான்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ் ஓரளவு டீசன்ட் ஃபார்மில் இருந்திருக்காரு. ஹெட்டுகெட்டில் ஒரு மேட்ச் ஆடின 2 விக்கெட்டு, வெனியில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, 4 ஃபுல்லாக போல் பண்ணுறாரு. அந்த ஒரு ரீசன்காண்டியாக ஃபஸ்ட் போல் பண்ணால் நம்ம பிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட்ரிக் ப்ரௌன், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். ரீசன்ட் டேஸ் பாருங்கள், ஃபார்மை பாருங்கள், 2 விக்கெட் எல்லா மேட்சும் 2 விக்கெட்டு. ஹெட்டுகெட்லேயும் 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு, வெனியில் 22 மேட்ச்சுக்கு 30 விக்கெட்டு. ஸோ ஒரு வேளை இன்றைக்கெலாம் இப்போ நாளைக்கு இன்றைக்கி மேட்ச்சில் ஓர்செஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போல் பண்ணுற பட்சத்தில் இவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்கியான ஒரு வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டுகெட் பண்ணி ஒரு ரெக்கார்டு நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு போலிங் ரெக்கார்டும் வேறு லெவலில் இருந்திருக்கு. இப்போ கேப்டன்ஸ் கேப்டன் சஜஷன் பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷனில் பிடி ஒலிவேரா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். எஸ்எலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் பிரேஸ்வெல்ட்டை போங்க இந்த மேட்ச்சுக்கு. அதுவும் குறிப்பாக ஓர்செஸ்டர் ஷேர் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து பிரேஸ்வெல்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் மலானா ஆப்ஷனாக வைங்க. ஒரு வேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஃபாக போகிறோம்னு கேட்டால் ஒலிவேரா மலான் அப்படின்னு போகிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேஸ்ட்ரோவை ஜியலுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன். ரிஸ்கி ஆப்ஷனில் உசாமா மிர், டாமினிக் பெஸ் ஆடம் ஹோஸ் ஷான் மசூது தாம்சன் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உசாமா மிர்ரு செகண்ட் போல் பண்ணால் ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன், டாமினிக் பெஸ்ஸு ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஆடம் ஹோஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும், ஷான் மசூதும் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும், தாம்சன் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டு பேட் பண்ணால் ஒரு ஒர்த்தான பிக்காக இருப்பார். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ வாங்க டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. பேஸ்ட்ரோ, ஷான் மசூது, டேவிட் மலான், ஆடம் ஹோஸ், ஹெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல், பிடி ஒலிவேரா, அடுத்து டாமினிக் பெஸ், ஜோர்டன் தாம்சன் அப்படிங்கிற மாதிரியும், நெக்ஸ்ட்டு போலிங் ஸ்டார்ட்டில் உசாமா மிர்ரி, பேட் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரியும் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஒலிவேரா சேஃபாகவும் உசாமா மிர்ரி விசிஸ் ரிஸ்க்காகவும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபைனல் பேஸ் டீம் கிடையாது. ஃபைனல் பேஸ் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த மேட்ச் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டை பற்றினது, ஐபிஎல் எல்லா மேட்சஸ்க்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.